ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸ்ரீ ராமநவமி பத்து அவதாரங்களில் ரெண்டு அவதாரம் முழுமையான அவதாரம் ஒன்று கிருஷ்ண அவதாரம் ரெண்டு ராமாவதாரம் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விஷயங்கள் சில விஷயங்கள் பண்ணணும்னா அதுக்கு பெரிய ப்ரொசிஜர் இருக்குது ராமருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் டு த கோர் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமரை போல தான் ஸோ ராமரே சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் ஒம்போதுலேருந்து பத்தரை காலையில் ஏப்ரல் இருபத்தொன்று ஸ்ரீ ராமஜெயம் ஒரு வாட்டி எழுதிக்குங்க பேசி என்ற ஒரு விஷயம் இருக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்க ரெண்டாவது அந்த நாளில் நாளில் ராமர் ஃபோட்டோ இல்லைன்னா வாங்கிக்கோங்க இருந்ததுன்னா வீட்டில் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தாமரப்பு ஒரு துளசி இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பானகம் மூணாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நீர்மோர் ஏன்னா பானகத்தையும் நீர்மோரையும் குடித்து தான் அவர் வந்து காட்டில் அந்த வனவாசத்தைப்போ இருந்ததாக வந்து ஐதீகம் அந்த நீர்மோர் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயம் ராமநவமியில் என்ன பண்ணணும் நம்மளுடைய ஃபார்முலா என்ன கொடுக்குறதானே ஒரு பத்து பேருக்காவது மோர் வாங்கி கொடுங்க எவ்வளோ பேர் இல்லாதவங்க சுற்றுறாங்க அதுவும் இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வேலையை எழுந்து சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த வெயில் வந்து இந்த பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்குது ப பழிச்சுன்ட்டு இந்த இடத்துல அந்த அவங்களோட தாகம் தீர்க்க மோர் கொடுங்க அது ராமனமையிலிருந்து தோங்குங்க மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் ராமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பர்சனல் அனுபவம் உண்டு ராமரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக சிறந்த வழி ஆஞ்சநேயர் தான் ஸோ ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு பண்ணுறதும் அந்த நல்ல நாளில் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் அனைவரும் ராமரை பிடித்து கொண்டு பிரம்மாண்டமான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்